ஒன்று ஞாபகம், சின்ன சீக்ரெட் சொல்லட்டுமா, நீ ஜெயிக்கிறதுக்கு வேணுங்கிறத வாய் விட்டு கேட்க வெக்கப்படாமல் யார் போய் கேட்குறானோ அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எது வேணுமோ, இது புரியவே இல்லை, இது கூட புரியலையான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? Don't hesitate. Positive vibration இருக்கிறவங்களோடய எப்போதும் கூட இருங்கப்பா. Make the best friendship with them. இது முடியும், பார்த்துக்கலாம். இந்த பேப்பர் கஷ்டமாக இருக்காமல், இல்லை இல்லை ஈஸி தான் பண்ணிடலாவா அப்படின்னு தட்டி கொடுக்கக்கூடிய நபர்களோடு ஸ்நேகத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ரைட் ஃப்ரம் டே ஒன் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிற ஆளோடு சேரு. சில பேர் பார்த்தீங்கன்னா படித்தே இருக்க மாட்டான் எக்ஸாம் வரைக்கும், ஆனால் படிச்சிடலாண்டா அப்படின்னு ஒரு ஒரு ஸ்பார்க் ஆஃப் ஹோப் கொடுப்பான். அப்போ படிப்போம், நம்மளும் சேர்ந்து படிப்போம். அந்த கிளாஸில் அந்த ஃபேக்கல்ட்டி நமக்கு சொல்லித்தரும்போது புரியறத விட அந்த எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கிறோம் சொல்லித்தருவோம் பாத்தியா, ஃபஸ்ட் கிளாஸாக புரியும், ரொம்ப சந்தோஷமாக புரியும். ஆமாம், இது எல்லாம் நானும் அனுபவிச்சது. ஏன்னா இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அங்கே தாண்டித்தானே நானும் வந்திருக்கேன். நம்ம மைண்ட் என்னன்னா, நம் வயதை ஒத்தவர்கள் சொல்லும் போது தான் சில விஷயத்த அப்படியே மேக்னெட் மாதிரி வாங்கிக்கும். இவ்வளோ சிம்பிளாக அது, இதை மட்டும் சாய்ஸில் விட்டுலான் இருக்கேன், சாய்ஸில் விட்டுலான் இருக்கேன்னு சப்ஜெக்டே சாய்ஸில் விட்டுருப்பான் ஒருத்தன். இதை படிக்கலாம், இதை படிக்கலாம் விட்டுருவான். பட் எக்ஸாம் ஏ இது ரொம்ப ஈஸியாக, இதையாடா படிக்கிறீங்க, வாயே நான் சொல்லித்தரேன்னு நம்ம காலரை பிடிச்சி இழுப்பான். அந்த மரத்து கீழே ஒரு 2 நிமிஷம் ஒரு மாதிரி சொல்லித்தருவான், என்ன போதி மரத்து கீழே வந்த ஞானோதயம் மாதிரி வரும். அந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா முதல் கேள்வியாக க்வெஸ்சன் பேப்பரில் இருக்கும். ஐயோ சாய்ஸில் விடலான்னு, அப்போ யார் உனக்கு குலசாமி? அவன்தான், அவன் தான் சொல்லி கொடுத்தான். அது நீ படிச்சு புரிஞ்சு எழுதினா கூட அப்படி எழுதியிருக்க மாட்டான். அவன் சொன்னதை கிராஸ் பண்ணி எழுதுற பத்தியா, அப்ப அப்படி எழுதுவேன். மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் தோஸ் பீப்புள், வித் தட் கைண்ட் ஆஃப் பீப்புள். அண்ட் யூ ஆல்சோ ட்ரை டு பி ஒன் லைக் தேம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி எப்பவுமே. முடிஞ்ச வரைக்கும் உன்னால முடியும்ன்ற ஒரு வார்த்தை முதல்ல உனக்கு சொல்லிக்கோ. யாரெல்லாம் பார்க்குறியோ ட்ரை டு டெல் தம் யூ கேன் டூ இட், தேர்ஸ் நோ பிக் டீல் இன் திஸ். பண்ணிடலாண்டா, பண்ணுடா, ட்ரை டு பாஸ் தட் பாசிட்டிவிட்டி. யூ வில் ஃபீல் அண்ட் ஆரா. ஒரு வட்டம் ஒன் பின்னாடியே இருக்கும், உன்னை தேடி வருவாங்க பசங்க. என்கிட்ட போனால் பாசிட்டிவாக நாலு வார்த்தையாவது சொல்கிறான். நீ எப்போ பார்த்தாலும் டாப்பராக தான் இருக்கணுன்ற அவசியமே இல்லைப்பா. யூ நீட் நாட் ஆல்வேஸ் பி அ டாப்பர் இன் யுவர் ஸ்டடீஸ். ஃபீல் ஹாப்பி ஃபார் இட், ரைட்? சுமாராக இருக்கலாம், இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு 60% எடுத்துக்கலாம், 70% கூட எடுத்துக்கலாம். வை மீதி இருக்கிற 30% எனர்ஜியை ஸ்பெண்ட் இன் டெவலப்பிங் தி அதர் ஸ்கில்ஸ் ஆல்சோ. புக்கையே முழுஷா மனப்பானம் பண்ணி முட்டி முட்டி மார்க் வாங்குறதுலே 100% எனர்ஜியும் போயிடுச்சுன்னா சுற்றி இருக்கிற நல்ல மற்ற விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உனக்கு சான்ஸே இருக்காது. ஸ்பெண்ட் சம் ஆஃப் யுவர் எனர்ஜி இன் டெவலப்பிங் யுவர் லாங்குவேஜ் ஸ்கில். Language skill is very important. இங்க அதாவது தமிழ் மொழி நம்ம பேசுகிறோம், தமிழ் தான் தாய்மொழி, தமிழ் உயிர், அதுக்கெல்லாம் சந்தேகமே கிடையாது. There is no second thought about it. ஆனால் ஆந்திரா எல்லையை தாண்டினா தமிழ் வேலை செய்யாதப்பா. You have to be familiar with some other language. இங்கிலீஷ் படி, தெரிஞ்சுக்கோ. ஹிந்தி வேணுமா? தெரிஞ்சுக்கோ. வேற என்ன ஃபாரின் லாங்குவேஜஸ் இருக்கா? தெரிஞ்சுக்கோ. ஸ்டார்ட் ஃப்ரம் இங்கிலீஷ். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து அதோட தானே போராடிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் இங்கிலீஷ். Try to learn. See, language skill is different from communication skill. It is just like oru periya paana nariya biryani samikkiradhu alagu kediyadhu. How aesthetically you serve it to others, that also counts. Samikkira kitchen etti paatha saapadu pidikadhu nu solluvanga, ena avlo mess a irukum. So nama language avlo poraadi than kattupom. But when you communicate well with others, you know, it is as good as serving something cooked so aesthetically well. So learn communication skill. நீ சொல்ற விஷயம் அடுத்தவங்களுக்கு சந்தேகமே இல்லாம புரிஞ்சதுனா you are a good communicator னு அர்த்தம். Be that be any language, never feel shy to ask. இது என்னடா இப்படி பண்ண என்ன தெரியலையே. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் அடிப்படையாவே தெரியாத மாதிரி இருக்கும். அது இங்க வந்து தான் தெரியும் எவ்வளவு தெரியாம இருந்திருக்கும்னு. Only now you will realize. But even after 4 years you should not go out the same. Can you understand what I'm saying? Every day, you know, you must have seen idli. Idli maavu batter ooti veppaanga adupula 15 nimisham kaichu adu eduthu paapaanga. Soft idlis you have. Appadi thaan neengala maava than college la varinga, velila pombodu paniyaramaa than velila ponu. Adhe maava velila ponu nu vechingale, you are useless. You know, you should bake yourself here.
with all good qualities, and this is the place. Adha da institution la make the best use of the resources, make the best use of your faculty members, make the best use of the library, make the best friendship, pass on the positivity. Evlo positivity irko pass pan ellaru vera vera veetle nariye pesi par, talk to people. Book padikiradha vida 10 madangu knowledge eppa valarunna when you talk to people, when you get to know them from different backgrounds where they come from. Hey, namba appa amma kashta padra maari dhaan avangalum padra, appo dhaan theriyum namba appa amma avangaloda innum evlo kashta padirukanga, namba innum appa evlo nalladhu pannanum. So your responsibility also goes up. Always have a clear mind. And oru program paakringa, oru movie paakringa, illa edho oru program paakringa, it's a 3-hour program or it's a 3-hour movie, nadu nadula commercials varum appadithane. Have you ever seen anyone program la appra paathura ella commercials um onna podungala jaliya paakrom appdin solranga inga yaraad irukingla irupuma abdi, what do we say? It is boring. Ayyo indha commercial ye nadu nadula varudhu program musha vandana solvuma maatama say yes or no. We would say action nadu nadula commercials ad mari or advertisements mari nariya disturbance vandukitte irukum. You understand very well. डिस्टर्बेंस नाला इरुक्कु ओन्रै निमिषम कमर्शियलुम अड्वर्टाइज़्मेंटुम नाला इरुक्कु अप्पडिये पोयिट्टना मेन प्रोग्राम हो गया गोविंदा पोयिडुम. डोंट गेट कैरीड अवे बाय द अड्वर्टाइज़्मेंट्स. होप यू अंडरस्टैंड व्हाट आई एम सेइंग. इंद वयसुक्के उंडान डिस्ट्रैक्शन्स वरुम अदु वाट एवर बी दैट बी अ बॉय ऑर बी दैट बी अ गर्ल. रिवर्स इंजीनियरिंग इन्ट्र पेरले नरिय पेर मोदल्ल लाइफ पार्टनर कंडुपिडिच्चिट्टु अप्पुरम इंजीनियरिंग पडिक्कलाम अप्पडिनु पोयिडुरदुंड. डोंट डू दैट. एपो ताने दे फॉल इन प्लेसेस. आई डोंट से अदला रोम्ब तप्पु अदला दंडने कुट्पट्टदु कंडनत्तु कुट्पट्टदुन्ला सोलले. एल्लाम वरुम पल्लु मुलैक्कुम पल्लु विलुम नगम वलरुम नगम वेट्टनुम अंद मारी इदु वंदु दिस इज अ नॉर्मल फिनोमिना. इप्पो एदुक्कु वंदिरुक्के फोकस. यू नीड फोकस. हैव अ विजन. अनडिटर्ड फोकस प्लीज हैव. Language skill, thirupi thirupi solren, enga ponalum please develop your language skill and your communication skill. Thidirenga yaraad medik vaaye vande enga oru 2 nimisham onna patti pesu appdin sonna nama modhalla pesadhu is was this that there where I know you see actually ivladha idha taandi vera edhaadu pesu. Unnoda dream enna, o aim enna yaraad ketta 5 nimisham madai thirandha vellam maadhiri nee pesuviya. Practice panniko. இதெல்லாம் நம்ம தான் பண்ணி இதுக்கெல்லாம் சிலபஸ் போட்டு தர மாட்டாங்க, இதுக்கு பரிச்சை எல்லாம் வைக்க மாட்டாங்க. யூ ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் யுவர் செல்ஃப். யூ ஆர் த சீட் அண்ட் யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஸ் எ சாப்ளிங் அண்ட் யூ ஹேவ் டு ப்ளூம் அண்ட் யூ ஹேவ் டு பி பெனிஃபிஷியல் டு த சொசைட்டி. திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சுக்கோ, படித்தோம் வேலைக்கு போனோம் பாக்கெட்டை நிரப்பினோம் ஏகாலி வந்தானா இன்ன இன்றென்ன குழம்புன்னு பாடின மாதிரி நம்ம வாழ்க்கையை பார்த்தோமா போனோமான்னு இருக்கக்கூடாது. சமுதாயத்துக்கு ஏதாவது செய். ஏன்னா சொசைட்டிலேருந்து நிறைய எடுத்துருக்கப்பா, ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் மூலியமாக எடுத்திருக்கேன், இந்த இன்ஸ்டிடியூஷன் மூலியமாக எடுத்திருக்கேன், நல்ல காற்று எடுத்துட்டுருக்கேன், நல்ல வெளிச்சம் எடுத்திருக்கேன், நல்ல புஸ்தகத்தை எடுத்து நீ படிக்கிற. அம்மா அப்பாவுடைய அத்தனை தியாகத்தையும் மொத்தமாக வாங்கியிருக்கோம், அம்மா அப்பாவுடைய அன்பை மொத்தமாக வாங்கியிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோ, எவ்வளவு பெரிய ஆளாக வந்தாலும் முதலில் நீ மனசில் நினைக்க வேண்டியது அம்மா அப்பா, ஃபாலோட் பை த இன்ஸ்டிடியூஷன், நல்ல நட்புகள், கடைசி வரைக்கும் நல்ல நண்பர்களை வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் நல்ல நண்பர்கள் தான் வருவாங்க, ரைட்? And then do something to the society. Have society always in your mind. Take life easily, take life happily. Oru oru nimishathai enjoy panna.